வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பயோஃப்ளாக் தொழிலில் நம்ம கார்பன் சோர்ஸ் ஆட் பண்ணுவோம், ரைட்டுங்களா? ஸோ கார்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை ஆட் பண்ணுவோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த சக்கரை ஆட் பண்ணும்பொழுது என்ன சக்கரை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது, ரைட்டுங்களா? ஒரு சிலர் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வெள்ளை சக்கரை ஆட் பண்ணுறாங்க, அதாவது ஜீனின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. இந்த சீனி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை சக்கரை, அதாவது பார்த்திங்கன்னா இது கற்கண்டு மாதிரி சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸில் இருக்கும். ஸோ இதை வெள்ளை சக்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த சக்கரை நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த சக்கரை பயோஃப்ளாக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இதில் என்ன உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எதை நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே போல் பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான நல்ல தகவல்கள் உங்களோட மொபைலில் வந்து சேரும். ஸோ ரைட், இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சர்க்கரை அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும், சரிங்களா? ஸோ இந்த சர்க்கரை அப்படிங்கிறத வந்து பொதுவாக காமனான ஒரு அறிவியல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ சர்க்கரை அப்படிங்கிறது தமிழ், சுகர் அப்படிங்கிறது இங்கிலீஷ். இதை சயின்டிஃபிக்கான ஒரு நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுக்ரோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தது தான் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ சர்க்கரையில் என்ன இருக்கும்னா ரெண்டு விஷயம் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்க்கரையில் ரெண்டு விஷயம் இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ சர்க்கரையில் ரெண்டு விஷயம் இருக்குது, அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று குளுக்கோஸ் இருக்குது, இன்னொன்று ஃப்ரக்டோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து இருக்கிற அந்த மூலக்கூறு அமைப்புக்கு தான் சர்க்கரை, அதாவது சுகர் அப்படின்னு பேர், ரைட்டுங்களா? ஸோ அதை தான் நம்ம அறிவியல் பேரில் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குளுக்கோஸ்லையும் ஃப்ரக்டோஸ்லையும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன் இதை நம்ம இந்த பயோஃப்ளாகில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கார்பன் அணுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, சரிங்களா? கார்பனுடைய மூலக்கூறு 12 இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கார்பனுடைய ரேஷியோ அதிகமாக இதில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ஒன்று யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நைட்ரிஃபிகேஷனுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக பயன் தரக்கூடிய ஹைட்ரஜன் இதில் வந்து 22 அணுக்கள் இதில் அடங்கியிருக்கு, சரிங்களா? அதாவது 22 அணுக்கள் இந்த ஹைட்ரஜன் செறிவு இதில் இருக்கிறதுனால நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கிறதுக்கு, அதாவது கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 30% அப்படின்னு சொல்லலாம், 100%க்கு 30% இந்த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இது பயன்படுது. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா, இது ஆக்சிஜனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான், ஏன்னா ஆக்சிஜனுடைய மூலக்கூறு செறிவு இதில் எவ்வளோ இருக்குன்னா 11 தான் இருக்குது, சரிங்களா? ஸோ மூலக்கூறு செறிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது 11 தான் இருக்குது. இந்த 11 மைனஸ் அயான்ஸ், அதாவது எதிர்மறையாக இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஆக்சிஜனை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ சர்க்கரை சேர்த்தால் ஆக்சிஜன் குறையும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அளவுக்கு அதிகமான சர்க்கரையை நம்ம சேர்க்கும்பொழுது தண்ணி, அதாவது டேங்கில் உள்ள தண்ணியில் ஆக்சிஜன் அளவு குறையும் அப்படிங்கிறத வந்து இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? ஏன்னா இதோட நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் 11 மூலக்கூறு செறிவு இதில் இருக்கிறதுனால தான் அதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் இன்னும் என்னென்ன 2 இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த கார்பனும் ஹைட்ரஜனும், ரைட்டுங்களா? ஸோ இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் ஒரு நல்ல ஒரு சில விஷயங்களை இந்த பயோஃப்ளாகில் பண்ணுறதுனால, ஸோ இந்த சர்க்கரையை நம்ம வந்து கார்பன் சோர்ஸாக சேர்க்கணும். இந்த சர்க்கரைக்கு பதில் வேறு ஏதாவது கார்பன் சோர்ஸாக சேர்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கலாம். என்னென்னா சோள மாவு சேர்க்கலாம், ரைட்டுங்களா? ஸோ சோள மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கார்பனுடைய ரேஷியோவும் அதிகமாக இருக்கும், இதை கம்பேர் பண்ணும்பொழுது ஹைட்ரஜனோட ரேஷியோவும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சர்க்கரை யூஸ் பண்ண முடியாதவங்க எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு யூஸ் பண்ணலாம். சரி, சோள மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள், சரிங்களா? இந்த உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சரிங்களா? ஸோ இது மாதிரி கிழங்கு வகைகள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவுடரை நம்ம வெளியில் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ அதை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை, இந்த மரவள்ளி கிழங்குலாம் நமக்கு லோக்கலில் கிடைக்கும் பொழுது அதை வாங்கி வெயிலில் காய வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காய வச்சுட்டு அதை மிக்சியில் பவுடர் பண்ணோம் அப்படின்னா கார்பன் சோர்ஸ், நல்ல ஒரு கார்பன் சோர்ஸாக அது நமக்கு யூஸ் ஆகும். அதை விட சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பச்சரிசி, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து புழுங்கல் அரிசி, பச்சை அரிசின்னு 2 கேட்டகரி இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதில் பச்சை அரிசி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் கார்பனோட ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ பச்சரிசி பவுடர், ரைட்டுங்களா, பச்சரிசி மாவு நீங்கள் சேர்த்தாலும்
கார்பன் ரேஷியோவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இதில் கார்பனை வந்து அதிகமான அமைப்பை இது கொண்டிருக்கிறதுனால ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இதோட டென்சிட்டி. ஸோ இந்த டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சர்க்கரையை அதிகமாக நம்ம போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா டென்சிட்டி தண்ணியோட டென்சிட்டியும் கூடி போயிடும் சரிங்களா, தண்ணியோட டென்சிட்டியும் அதிகமாகிடும். ஸோ இதோட டென்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா 1.5 கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ அதனால் ஒரு 1.5 கிராம் பெர் 1.5 வச்சுக்கலாம், 1.5 ஒரு 1.5 வச்சுப்போம். ஸோ 1.5 கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் அதாவது அந்த அளவில் போயிட்டு நமக்கு இதோட டென்சிட்டி இருக்கும். ஸோ அதனால் இது நம்ம அனுபவ ரீதியாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சர்க்கரையை கொஞ்ச நேரம் கையில் வச்சுருந்தீங்கன்னா சர்க்கரையை கீழே போட்ட பிறகும் அது ஒரு மாதிரியான ஒரு பிசு பிசு தன்மை வந்து நம்மளுடைய கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் நிறைய டைம்ஸ் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட் சாப்பிடும்பொழுது அந்த ஒரு பிசு பிசுப்பு வாய்கள்லேயும் கைகள்லேயும் இருக்கும் ரைட்டுங்களா, அது கை கழுவுற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 1.5 டென்சிட்டி இதுக்கு சென்டிமீட்டர் க்யூப்புக்கு அப்படி அந்த அளவு அதாவது சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது ஒரு பரப்பளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டென்சிட்டி இருக்கிறதுனால இதை வந்து தண்ணியில் ஆக்சிஜன் அளவு வந்து குறைக்கிறதுக்கு தண்ணி அதாவது டிசால்வ்டு ஆக்சிஜன் நம்ம கொடுக்குற ஆக்சிஜன் அது கரையிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இது கரைதிறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக நம்ம கரைக்க முடியாது, தண்ணியில் ஒரு சிலர் கரைப்பாங்க. ஸோ அது தண்ணியிலலாம் ஈஸியாக கரையாது. சர்க்கரையை அநேக பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய இந்த மெத்தடை இப்போ நான் சொல்கிற மெத்தடை பண்ணிகிட்டு இருப்பாங்க, சர்க்கரையை வெறுமனே தண்ணியில் கரைச்சி போடுறது சரிங்களா. ஸோ வெறுமனே சர்க்கரையை தண்ணியில் கரைச்சிங்கன்னா கரையும், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதோட கரைதிறன் வந்து ஒன்றோட ஒன்று அந்த பிணைப்பு அந்த தண்ணியில் ஃபுல்லாக கரையாது அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சபட்சம் இதோட கரைதிறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் போதும், மிதமான சுடு, நல்லா காய்ச்சணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை, 100 டிகிரி செல்சியஸ் 150 டிகிரி செல்சியஸில் காய்ச்சணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மிதமான சூடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 25% அந்த டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதாவது 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீங்கள் இதை காய்ச்சலாம் ரைட்டுங்களா. ஸோ ரைட் ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் இந்த சர்க்கரையில் இருக்கிறதுனால தான் பயோஃப்ளாகில் நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் இப்படிலாம் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி இதை நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்தது இந்த நாட்டு சர்க்கரைக்கும் இந்த வெள்ளச்சர்க்கரைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ சிம்பிள் விஷயம் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாட்டு சர்க்கரையில் பாலி கிளினிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தயாரிப்பு ரைட்டுங்களா. ஸோ பாலி கிளினிக் மெத்தடில் அந்த நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம தயாரித்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த வெள்ளை சர்க்கரை பார்த்திங்கன்னா மோனோ கிளினிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்டு பாலி கிளினிக் அண்ட் மோனோ கிளினிக் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இந்த சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் மாற்றுது, அதாவது நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் மாற்றுது சரிங்களா. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாட்டு சர்க்கரையை போடணும் சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ மோனோ கிளினிக் அண்ட் பாலி கிளினிக் இந்த ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஸோ இதை இன்னும் உங்களுக்கு தமிழில் சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா வெள்ளை சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த டிசாக்ரைட் அப்படிங்கிறது ஒரு வேதியியல் பெயர் ரைட்டுங்களா, அப்படி வேதியியல் பெயர்னு வச்சுங்க டிசாக்ரைட் அது பேர் சரிங்களா. அதில் வெள்ளை சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா 2 டிசாக்ரைடு இருக்கும், 1 மோனோசாக்ரைடு இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் நமக்கு இது கிறிஸ்டல் ஃபார்மெட்டில் ஒயிட் கலராக தெரியுது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நாட்டு சர்க்கரையில் என்னென்னா இது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். ஸோ 2 மோனோசாக்ரைடும் ஒரே ஒரு டிசாக்ரைடும் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு வித்தியாசங்கள் இதில் வர்றதுனால தான், ஏன்னா இப்போது மோனோ கிளினிக் பாலி கிளினிக் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கன்னா அது நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. அதனால் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், வெள்ளை சர்க்கரையில் 2 டிசாக்ரைடு இருக்குது, ஒரே 1 மோனோசாக்ரைடு இருக்குது ரைட்டுங்களா, புரிஞ்சிச்சா. அதாவது வெள்ளை சர்க்கரையில் 2 டிசாக்ரைடு இருக்குது, ஒரே 1 மோனோசாக்ரைடு இருக்குது. ஆனால் நம்ம நாட்டு சர்க்கரையில் அதாவது ப்ரௌன் சுகரில் 2 மோனோசாக்ரைடு இருக்குது, ஒரே 1 டிசாக்ரைடு இருக்குது சரிங்களா. இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. இது இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம சரிங்களா. ஸோ இந்த ஒயிட் அந்த ஒயிட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரையை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா யூரிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அது பயோஃப்ளாக் டேங்கில் யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகும் சரிங்களா. அந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன ஆகிடும் அப்படின்னா குறைச்சிடும் சரிங்களா. யூரிக் ஆசிடை குறைச்சிடுது. யூரிக் ஆசிடை குறைச்சிச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வழுவழுப்பு தன்மையாக மாறிடும்
சரிங்களா. ஸோ தண்ணி வழுவழுப்பு தன்மையாக அதிகமாக மாறிடும். இந்த யூரிக் ஆசிட் நம்மளுடைய உடம்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூட்டுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மூட்டுகள்லாம் யூரிக் ஆசிட் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூட்டு வலி கை கால் வலி அவங்களாம் உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுகர் அதிகமாக சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க யூரிக் ஆசிடோட அந்த கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த சுகர் டேப்லெட்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மருத்துவத்துறைக்கு நம்ம உள்ளே சென்று பார்க்கும்பொழுது கட்டாயமாக நமக்கு இதெல்லாம் புரியும். பட் அது நமக்கு ரொம்ப உள்ளே போக வேண்டாம். யூரிக் ஆசிட் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த யூரிக் ஆசிடோட அளவு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வெள்ளை சுகர் வந்து போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரி வந்து உருவாச்சு சரிங்களா. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது மனிதர்களுக்கு தான் வெள்ளை சுகர் வந்து ஒத்துக்காது, ப்ரௌன் சுகர் ஒத்துக்கும் அப்படின்னு வந்ததை யார் எந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நம்ம இந்த பயோஃப்ளாக் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடு மந்தை ஆடு இருக்குது இல்லைங்களா. ஸோ கூட்டமாக போகிற ஆடுகள்லாம் செம்மறி ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வழி நடத்துறதுக்குன்னு ஒரு ஆடு ஒன்று முன்னாடி போகும் சரிங்களா. ஸோ அதான் 100 ஆடு 200 ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துலேயே இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஒரு வழி காட்டி ஆடுன்னு வச்சிங்களேன் அது பாட்டுக்கு தலையை ஆட்டி ஆட்டிட்டு நீட்டாக நடந்து போயிட்டே இருக்கும். அது பின்னாடி இந்த 100, 150, 200 ஆடும் 500 ஆடுகளும் எவ்வளோ ஆடு இருக்கோ அது எல்லாம் பின்னாடி போகும். இந்த முதலில் செல்லக்கூடிய ஆடு சரியான வழியை நோக்கி போணுச்சு அப்படின்னா எல்லா ஆடுகளும் சரியான வழியை நோக்கி போகும். இதுவே இந்த முதல்ல உள்ள ஆடு ஒரு பள்ளத்துலேயோ ஒரு குழியிலேயோ போய் விழுந்துச்சுன்னா மற்ற ஆடுகள் யோசிக்காது, எல்லா ஆடுகளும் என்ன பண்ணும் அந்த பள்ளத்துலேயும் குழியிலையும் போய் விழுந்து எல்லாம் இறந்து போயிடும். ஸோ அதே மாதிரியான காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு ட்ரைனர் சொல்கிறாரு, ஸோ நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணணும், நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் ரைட்டுங்களா. ஸோ எந்த சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதுதான் உண்மை ரைட்டுங்களா. அதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம இப்போ எதை சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், இதை முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கலாமே 2 சக்கரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸாக கூட இருக்கலாம் ரைட்டுங்களா. பட் இருந்தாலும் ஏன் இவ்வளோ ஒரு விளக்கம் அப்படின்னா முதல்ல 2க்கும் உள்ள மூலக்கூறு அமைப்பை பற்றி உங்களுக்கு சொல்லியாகணும். ஸோ என்னென்ன பிரச்சனைகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாகணும். ஸோ சர்க்கரையை அதிகமாக போடும்பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லியாகணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கடைசியில் ஒரு உதாரணம், ஒரு குட்டி கதை மாதிரி ஒரு ஆடோடைய கதையை இதில் கம்பேர் பண்ணி சொல்லும்பொழுது தான் நம்மளுடைய மைண்டில் என்ன ஆகும்னா நிற்கும் ரைட்டுங்களா. ஸோ யாரோ ஒருத்தவங்க நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையை தான் போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று வந்துருச்சு சரிங்களா. ஸோ பக்கத்தில் உள்ள கேரளா மாநிலத்தில் போய் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லி பாருங்களேன், அங்கே பயோஃப்ளாக் பண்ணியிருக்கவங்க கேட்பாங்க நாட்டு சர்க்கரைனா என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. ஸோ இது மாதிரியான நகைச்சுவையான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இதை தான் பயோஃப்ளாக் யூஸ் பண்ணணும், இதை தான் பயோஃப்ளாக் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பயோஃப்ளாக் பற்றியான ஒரு பயத்தை மக்களிடையே ஏற்படுத்தணும்னா எப்படி இருந்தாலும் அவங்க யார் பயத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அதிகமாக அவங்கக்கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பாருங்கள். ஸோ அதனால் இது சைக்காலஜிக்கலாக எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், அதுதான் நான் சொல்கிறேன். எப்பொழுதுமே பயோஃப்ளாக் பொறுத்தளவுக்கு ஒரு பிராட் மைண்டாக நீங்கள் சிந்திக்கலாம். எதுக்கு நாட்டு சக்கரை போடணும், எதுக்கு ஒயிட் சக்கரை போடணும், ஏன் இதில் ஒரு ரெஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரீங்க, நாட்டு சக்கரையில் என்ன இருக்குது, ஒயிட் சுகரில் என்ன இருக்குது சரிங்களா, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நீங்கள் ரைஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி உள்ள அந்த போடக்கூடாது அப்படின்னா போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே வந்துடுது. நீங்கள் கேள்வி கேட்கும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா ஏன் போடக்கூடாது, ரெண்டும் ஒன்று தானே, இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இதை வந்து ப்ளீச் பண்ணுறாங்க ரைட்டுங்களா, இதில் அது இது மோனோ கிளினிக்கு இது வந்து பாலி கிளினிக் அப்படிங்கிற சொல்கிறாங்க சரிங்களா. இந்த ப்ளீச்சிங் தான் அதில் இருக்குது, மற்றபடி எல்லாமே ஒன்று தான் ரைட்டுங்களா. இதுலேயும் அதே அளவு தான், இதுலேயும் அதே அளவு தான் கார்பன், அதுலேயும் ஹைட்ரஜன் கார்பன் எல்லாம் ஒரே அளவு தான். ஸோ தேவையில்லாத வதந்திகளை நம்பாதீங்க. எந்த சக்கரை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 25 டிகிரியில் நம்ம அதை சூடு பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.